அனைவருக்கும் வணக்கம். என்னை கவர்ந்த அறிவியல் அறிஞர். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடேற்றிவிட, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன் நலமலர்த்த தமிழலங்கே என்ற கண்ணதாசரின் வரிகளை நினைத்து நடுவரவர்களுக்கும் எனது ஆசிரிய பெருமக்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை துவங்குகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் பிப்ரவரி மாதம் 1847 ஆண்டு பிறந்தார். இவர் அறிவியல் அறிஞர் மட்டுமல்லாது அமெரிக்காவின் சிறந்த தொழிலதிபர் ஆகவும் திகழ்கின்றார். இவர் ஒளிவிளக்கு, ஒளிவரைவு, திரைப்பட கருவி உள்ளிட்ட பல கருவிகளை உருவாக்கினார். திரள் உற்பத்தி, ஒன்றுபட்ட பெரிய குழு பணி ஆகிய கோட்பாடுகளில் பயன்படுத்திய முதல் கண்டுபிடிப்புகளில் ஒருவர். தாமஸ் ஆல்வா எடிசன் 1880 ஆம் ஆண்டு அறிவியல் சார்ந்த இதழ் ஒன்றை தொடங்கினார். பின்னால் இவ்விதழ் அமெரிக்கா கழகத்தில் இதழானது. தமது பெயரில் காப்புரிமை பதிவு செய்த எடிசன் பெருமளவு கண்டுபிடிப்புகளை செய்தவர்களுள் ஒருவராக கருதுகிறார். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவரின் வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய தாமஸ் ஆல்வா எடிசன் என்னை கவர்ந்த அறிவியல் அறிஞர்களுள் ஒருவர் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.